Hello friends, welcome to our channel. In the video, we will see binary to decimal, decimal to binary conversions. We will see decimal to octal, octal to decimal conversion. Let's go to the video. In the video, we will give the intro. Binary is 0 and 1, that is base 2. Decimal is 0 to 9 numbers, so 10 numbers, that is base 10. Octal is 0 to 7, 8 numbers, so 8. Hexadecimal is 0 to 9, A to F, so 16. Binary na வந்து பைனாலே நம்ம 2 அதனால 2 ஞாபகம் வச்சுக்கலாம் decimal na 10 அதே மாதிரி octal na வந்து octal na நம்ம 8 னு சொல்வோம்ல அதனால 8 hexadecimal na hexa வந்து 6 decimal வந்து 10 so 10 plus 6 16 அதே மாதிரி நம்ம ரெண்டு ட்ரிக்ஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா நம்ம decimal அதாவது 10 ல இருந்து நம்ம எந்த நம்பரா மாத்தினாலும் octal ஆவோ binary ஆவோ இல்லட்டி octal ஆவோ எதுவா மாத்தினாலுமே நம்ம lcm method யூஸ் பண்ணுவோம் அது மாதிரி செகண்ட் இது என்ன பார்த்தோம்னா இந்த பைனரி ஆக்டல் இந்த டம்ஸ் வந்து டெசிமல் டம்ஸா மாத்தும்போது நம்ம பவர் மெத்தட் யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி பார்த்தோம் சோ ரெண்டு மெத்தட் பார்த்தோம் இப்போ இந்த ரெண்டு ட்ரிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் வாங்க ப்ராப்ளம் குள்ள போயிரலாம் ஃபர்ஸ்ட் டெசிமல் டு ஆக்டலுக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 91 கொடுத்திருக்காங்க அது வந்து ஒரு டெசிமல் நம்பர் அதை நம்ம ஆக்டலா மாத்தணும் ஆக்டல்னா என்னது பேஸ் 8 8 டம்ஸ்க்கு வந்து மாத்தணும் நம்ம 10 ன எந்த டம்மா மாத்தினாலும் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண சொல்லிருக்கேன் எல்சிஎம் மெத்தட் ஸ்டார்டிங் வந்து 10 ஆ இருக்கணும் அது ஏதோ ஒரு நம்பரா மாறும்போது நம்ம எல்சிஎம் மெத்தட் தான் யூஸ் பண்ணனும் சோ அதை யூஸ் பண்ணலாம் அப்படினா 91 போட்டாச்சு நம்ம வந்து என்னமா மாத்த போறோம் 8 டம்ஸ்ல தான மாத்த போறோம் அதனால 8 வச்சு தான் நம்ம டிவைட் பண்ணனும் அப்பனா 180 சைடு மிச்சம் 1 அதுவும் 180 சைடு தான் வரும் மிச்சம் என்ன இருக்கும் 11 ல 8 போச்சுனா 3 சோ 3 இங்க எழுதியாச்சு கட்டி 8 180 சைடு தான் வரும் மிச்சம் என்ன இருக்கும் 3 இருக்கும் அவ்வளவுதான் 1 வரைக்கும் தான் நம்ம எடுக்கணும் அதுக்கு அடுத்து ஸ்டாப் பண்ணிரணும் அதுக்கு அடுத்து வலக்கம் போல கீழ இருந்து மேல எழுதிக்கலாம் அப்பனா 1 3 3 அவ்வளவுதான் இப்டி தான் வந்து நம்ம டெசிமல் டு ஆக்டலா கன்வர்ட் பண்ணனும் ஏன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் வச்ச நம்பர் அதாவது 0.23 என்ன அது வந்து ஒரு பாயிண்ட் வச்ச நம்பர் பேஸ் 10 இத வந்து கொடுத்திருக்காங்க இத வந்து நம்ம வந்து ஆக்டலா மாத்துறோம் இதுதான் क्वेश्चन இது மாதிரி டாட் வச்சு வந்துச்சு அப்படினா எப்படி சால்வ் பண்ணனும்னு போன வீடியோலயே நான் சொல்லிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு இத பாத்தீங்கனா ரொம்ப ஈஸியா இருக்கும் இது மாதிரி முழு நம்பரா இருக்கும் இத வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுடுவோம் ரெண்டா எப்படினா ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் 0 வையும் மிச்சம் என்ன நம்பர் இருக்கு 0.23 இருக்கு இப்படி வந்து ரெண்டா பிரிச்சுடுவோம் 0 வை எல்சிஎம் பண்ணிடுவோம் அதுக்கு அடுத்து இந்த டம் என்ன பண்ணுவோனா இன்ட் பண்ணுவோம் 8 ஆல அந்த மாதிரி பண்ணுவோம் எப்படி பண்ணனும் சொல்றேன் இப்ப 0 எல்சிஎம் பண்ணா எப்படியும் வராது வேல்யூ அதனால 0 தான் வரும் நம்ம வந்து ஃபர்ஸ்டே நம்ம 0 போட்டுக்கலாம் 0 டாட் டாட்க்கு அடுத்து நமக்கு வர வேண்டியதுக்கு வந்து நம்ம இந்த டம் வச்சு தான் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிச்சோனா 0.23 இன்ட் எதால இன்ட் பண்ணனும்னா 8 8 ஆ தான் மத்தப்புறம் அதனால 8 ஆல இன்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வரும் 1.84 வரும் நாம என்ன பண்ணுவோம் இதையும் வந்து நம்ம எப்படி இந்த டம் பிரிச்சோமோ இந்த டம் பிரிக்க போறோம் அப்பனா பிரியும் போது 1.084 னு பிரியும் அந்த 1-ஐ வந்து கடைசியா போட்டுக்கோங்க ஒரு ஆரோ மார்க் போட்டு 0.84-ஐ பக்கத்துல இப்படி எழுதிக்கோங்க இப்போ என்ன பண்ணனும்னா மறுபடியும் இந்த 0.84-ஐ 8 ஆல மல்டிப்ளை பண்ணோம் அப்பனா 0.84 இன்டு 8 பண்ணோம்னா நமக்கு 6.72 னு வரும் அத மறுபடியும் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் அப்புறம் 6 0.72 கிடைக்கும் 6 லாஸ்டா போட்டுக்கணும் 0.72 இங்க வந்துரும் மறுபடியும் இந்த 0.72-ஐ 8 ஆல மல்டிப்ளை பண்ணனும் 8 ஆல மல்டிப்ளை பண்ணா 5.76 னு வரும் மறுபடியும் இத ரெண்டா பிரிக்கிறோம் அப்ப 5 லாஸ்டா போட்டுக்குவோம் இது 0.76-ஐ பக்கத்துல போட்டுக்குறோம் 3 டம்ஸ் 4 டம்ஸ் வர வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம் இத எழுதணும்னா இது எப்பவுமே கீழ இருந்து தான் எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் கீழ இருந்து ஆரோ மார்க் போட்டு எழுதுவோம் ஆனா இந்த இதுல வந்து மேல இருந்து எழுதணும் அப்பனா 165 அப்பனா 0.165 இதுதான் வந்து ஆக்டல் வேல்யூ இப்போ ஆக்டல் டு டெசிமல் பார்க்க போறோம் இது முன்னே டெசிமல் டு ஆக்டல் அதாவது 10 ல இருந்து சம்திங்கா மாத்தும்போது எல்சிஎம் மெத்தட் டெசிமல் டு ஆக்டல் பார்த்தோம் இப்போ ஏதோ 8 2 இந்த டம்ஸ்ல இருக்கத 10 ஆ மாத்த போறோம் அப்பனா நாம என்ன பண்ணுவோம் பவர் மெத்தட் யூஸ் பண்ணுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பனா இங்க நாம என்ன பண்றோம் 8 ஐ 10 ஆ மாத்துறோம் அப்பனா இங்கேயும் நம்ம பவர் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம் இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கனா 23 கொடுத்து பேஸ் 8 கொடுத்திருக்காங்க என்ன இத வந்து நம்ம 10 பேஸ்க்கு மாத்த போறோம் அப்பனா நம்ம பவர் மெத்தட் யூஸ் பண்ண போறோம் பவர் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் கொடுத்திருக்க क्वेश्चनஅ கொஞ்சம் பிரிச்சு இப்படி எழுதிடுவோம் அதுக்கு அடுத்து நம்ம 8 ல இருந்து தான் மாத்த போறோம் அதனால 8
பவர் 0, 8 பவர் 1 லாஸ்ட்லேருந்து எழுதணும். இப்போ ஒரு 1, 2, 3, 4 இருக்குன்னா 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2, 8 பவர் 3 அப்படி சொல்லி எழுதணும். லாஸ்ட்லேருந்து தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். அது மாதிரி தான் இங்கேயும் நான் எழுதியிருக்கேன். 3க்கு நேராக 8 பவர் 0, 2க்கு நேராக 8 பவர் 1 அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு அவ்வளோதான், ஜஸ்ட் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இப்போ 3 × 8 பவர் 0 ப்ளஸ் 2 × 8 பவர் 1 அப்போனா 8 பவர் 0 வந்து 1 ஆகிடும். 3 × 1 ப்ளஸ் 2 × 8 என்ன வரும்னா 16 + 3 = 19 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து ஆக்டல் டு டெசிமலாக மாற்றுறோம். ஸோ ஆன்சர் வந்து 19. 10ங்கிற டேர்ம்லேருந்து எந்த டேர்மாக மாற்றினாலும் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிடணும். அதுவே எந்த டேர்ம்லேருந்து 10ங்கிற டேர்முக்கு மாற்றினா வந்து பவர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிடணும். இங்கே நான் எப்படி பவர் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. இப்படி தான் வந்து பவர் மெத்தட் யூஸ் பண்ணணும். 8 பவர் 0, 8 பவர் 1 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஃபிசிக்ஸ் அஸ்பிரன்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.